வணக்கம். என் பேர் டாக்டர் உமாபதி. விஜயா மருத்துவமனையில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். உலக இருதய தினம் அப்படிங்கிறது 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால் அதனுடைய பொருட்டாக ஹார்ட் இருதய சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன். இருதயங்கிறது ஒரு அழகான உறுப்புங்க. கெட்டதை உள்வாங்கி நல்லதாக்கி நல்லதை உடலில் இருக்கிற பல பகுதிகளுக்கு பல எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்குற ஒரு அழகான உறுப்பு. அந்த உறுப்புக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்குறோமாங்கிறது எல்லாரும் நம்மளாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்மளால் மாற்ற முடியாத நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத 3 விஷயங்களை தவிர, அதாவது ஆணாக இருக்கிறது, பரம்பரையில் வரக்கூடிய இருதய சம்பந்தப்பட்ட வியாதியை தவிர்க்க முடியாது நம்மளால், 3வது நம்மளுடைய மனோபாவம், எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற பர்சனாலிட்டி, இது 3த்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. மற்ற விஷயங்கள், இருதயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது. குறிப்பாக புகைப்பிடித்தல், புகையில பயன்படுத்துதல், சக்கரை வியாதி கண்ட்ரோல், இரத்த கொதிப்பு, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாத ஒரு நிலைமை, இரத்தத்தில் கொழுப்பளவு அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம மாற்றக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பல வருஷங்களாக பேசிகிட்ருக்கோம். எத்தனை பேர் இதனுடைய பலன் அனுபவித்தாங்க, எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் கடந்த 1.5 வருஷமாக நம்ம படுற பாடம், ஹார்ட்டுக்குன்னு உண்டான மரியாதையை, ஹார்ட்டுக்குன்னு உண்டான சிகிச்சையை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கணும்னு ஒரு நிலைமை இருந்து அதை ஓரளவுக்கு நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தோமோ, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால், அதனால் உண்டான பயத்தினால் அவசர சிகிச்சை நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஒரு கோல்டன் அவர்னு சொல்லுவோம், தங்கத்துக்கு ஈக்குவலான அதை விட விலை மதிப்பில்லாத அந்த நேரங்கள், முதல் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஹார்ட் அட்டாக்னு சொல்ல செல்லக்கூடிய அந்த நேரத்தில் விஷயத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவமான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறை நிறைய பேருக்கு கிடைக்கலங்க. இதனால் சின்ன வயசில் ஹார்ட்டோட தசை பாதிக்கப்பட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு வாழ்க்கை தரம் குறைஞ்சி போய் தாமதமாக சிகிச்சைக்கு வரக்கூடிய மனுஷங்கள் நிறைய பேர் இருப்போம். இனிமேலாச்சும் அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் உணர்ந்து இனிமேலும் பயம் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. வந்து எந்த அளவுக்கு உயிரை காப்பாற்றுறது ஒரு பக்கம், ஹார்ட் அட்டாக் வந்து நிரந்தர பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு உள்ள சிகிச்சை முறைகள் இப்போ எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா வைரஸோட பயம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. ஹார்ட்டுங்கிற உறுப்புக்கு மரியாதையை கொடுங்க. நன்றி, வணக்கம்.